தந்தை மகன் துயாமியாரின் பெயரானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாமியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இரு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஸ்கை டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் புனித தனிஸ்லாஸ் பங்கு வாழையாளிலிருந்து வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்று ஆண்டின் 19 ஞாயிறு. இயேசு தன்னையே உணவாக கொடுக்கின்றேன், என்னை உணவாக உண்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று சொல்கின்றார். கடந்த வாரங்களில் பசியாயிருந்தவருக்கு குணப்படித்த அதே இயேசு உண்மையான உணவு சாதாரண அன்றாட நாம் வாழ்கின்ற உண்ணுகின்ற உணவல்ல, மாறாக நிறைவு தரக்கூடிய உணவு இயேசுவிலே நிலைத்திருப்பது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். எனவே நாமும் இறை ஆசிரை நாடுவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை உண்டு அவரில் ஒன்றாக கலந்து நிலை வாழ்வை நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நான் ஜெபிக்கின்றேன். உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றேன். இந்த திரு நிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற மது குற்றங்கள் குறைகளை நினைத்து மனவருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையானவர் சுத்தமரியாயும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனும் இதற்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேப என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் 19 அதிகாரம் 4-8 முடியே உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்து கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தனனில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளியில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எலியூர் இதை கேட்டு அக்களிப்ப. பல்லவி. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தின் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் எழுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியும் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறைவசனங்கள் 30-5-2. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் வழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இருந்து இறங்கி வந்து வாழ்வதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது கொண்டால் அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி 6 திருவசனங்கள் 41-51. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியும் அல்லவா? அப்படியிருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பின தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவார். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்தவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளனர். உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட பொழுதிலும் இறந்தார்கள். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தசையை உணவாக கொடுக்கின்றேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர் ஒருவர் ஒரு ஆய்வு நடத்தினார். மக்களின் கடவுள் யார்? இதுதான் அந்த ஆய்வுக்கு அவர் தேடிய தலைப்பு. பல இடங்களுக்கு சென்று பல மக்களை சந்தித்து பல நிலையில் உள்ளவர்களை அவர் கலந்துரையாடி கேள்விகளை கேட்டார். பாமர மக்கள் பெரும்பாலானோர், அவர் சொல்வது ஏறக்குறைய 90% பாமர மக்கள், அவர்கள் சொன்னது, எங்களுக்கு உணவு யார் தருகிறார்களோ அவரே எங்கள் கடவுள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு யார் உணவு தருகின்றார்களோ, எங்களை யார் வாழ வைக்கின்றார்களோ, எங்களுடைய பசியை யார் தீர்க்கிறார்களோ அவர்களே எங்களுடைய கடவுள் என்று பதிலளித்திருக்கிறார்கள். இயேசு இதை அறிந்தவராய் மிக அருமையாக சொல்கின்றார். 2 வாரத்துக்கு முன்னே ஞாயிற்றுக்கிழமை பசியாயிருந்த மக்களுக்கு 5 அப்பங்களை கொண்டு உணவளித்தார். தேடிச் சென்ற மக்கள் அவர் படகை விட்டு இறங்கிய பொழுது பார்க்கின்றார், அவர்கள் ஆயினில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். கற்பித்து நீண்ட நாட்கள் நீண்ட நேரம் அவரோடு தங்கியதால் திரும்பி செல்லும் பொழுது அவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்பதை உணர்ந்தவராய் அவர்களுக்கு அப்பத்தை கொடுக்கின்றார். அவர்கள் வயிறார உண்டார்கள். எனவே வயிறார உண்ட மக்கள் மீண்டும் இயேசுவை தேடுகிறார்கள். தேடும் பொழுது அவர் அவர்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் இப்பொழுது என்னை தேடுவது வயிறார உண்டதனால்தான், அப்பத்தை நீங்கள் உண்டு கழித்ததனால்தான் நீங்கள் என்னை இப்பொழுது தேடுகிறீர்கள். ஆனால் அழியக்கூடிய உணவை தேடாதீர்கள், மாறாக அழியாத உணவை தேடுங்கள் என்று சொல்கின்றார். மக்களும் கேட்கிறார்கள், அந்த உணவு எங்களுக்கு தாரும், அப்பொழுது நாங்கள் பசியோடு இருக்க மாட்டோம், நாங்கள் நிறைவு கொள்வோம் என்று கேட்கின்றார். அவர் சொல்கின்றார், நிலை வாழ்வை பெறுவதே, இயேசுவை நம்புவதே மன நிறைவை கொடுக்கும், நானே அந்த உணவு என்பதை இன்றைய வாசகத்தில் மிக தெளிவாக சொல்கின்றார். இயேசுவை கண்டடைந்தவர்கள் மனதில் தேடுதல் இல்லாமல் நிறைவோடு வாழ்வார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டும் இறைவாக்கினர் எசையா, இறைவாக்கினர் எலைஜா அரசிக்கு பயந்து, தன்னை கொல்ல தேடும் அரசிக்கு பயந்து ஓடுகின்றார். கடவுளை சந்தித்து கடவுளோடு பேச வேண்டும் என்று பாலை நிலத்தில் நடந்து செல்கின்றார், களைப்படைகின்றார். களைப்பாக இருக்கும்போது ஒரு மரத்து நிழலின் கீழே ஓய்வெடுக்கின்றார். அங்கே வானதூதர் தோன்றி அவருக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கின்றார். மீண்டும் உண்டவர் தூங்குகின்றார். மீண்டும் வானதூதர் எழுப்பி, இதோ நீ நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும், இதை உண்டு இளைப்பாறு ஆற்றல் பெறு என்று சொல்கின்றார். அவ்வாறு அவர் 2வது முறையாக உண்டவர் ஆற்றல் பெற்று 40 இரவும் பகல் நடந்து கடவுள் இருந்த அந்த மலைக்கு செல்வதாக நாம் வாசிக்க கேட்டோம். இன்றும் அந்த கடவுள் நம்மளை தேடி வருகின்றார், நம்மளை ஆற்றல் படுத்துகின்றார். எத்தனையோ அடையாளங்களை இயேசு நமக்கு கொடுத்திருக்கலாம். தன்னுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக அப்பத்தை விட்டு சென்றிருக்கின்றார். அந்த அப்பத்தை நாம் உண்ணும் பொழுது நமது உடலிலே அவர் ஆற்றலாக இரத்தமாக சதையாக மாறுகின்றார். எனவேதான் அவர் சொல்கின்றார், என்னை உண்பவர் இறப்பிலும் வாழ்வார். இதுவரைக்கு நீங்கள் உண்ட உணவு, உங்களுடைய முன்னோர் உண்ட உணவு மன்னா அனைத்துமே அழிந்து போகும், உங்களுக்கு அழிவை கொடுத்தது. மாறாக என் வார்த்தையை உங்களுடைய வார்த்தைகளாக மாற்றி எனது கட்டளைப்படி நீங்கள் நடக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய மக்களாக மாறுவீர்கள். என்னுடைய போதனையின்படி நீங்கள் வாழும் பொழுது நிறைவை கண்டுகொள்வீர்கள்,
நிறைய கண் நிறைவை கண்டுகொள்ளும் பொழுது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்று சொல்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொன்ன பொழுது அடுத்த நாள் தன் உடலை முழுமையாக கொடுத்தார். ரசத்தை எடுத்து இது என் இரத்தம் என்று சொன்ன பொழுது அடுத்த நாள் அந்த வார்த்தையானது உண்மையாகிறது. உண்மையாகவே அவருடைய இரத்தம் முழுவதையும் சிலுவையிலே இருந்து செந்தி தன் இன்னுயிரை நீர்த்தார். தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து சென்ற அவர் இன்றும் இந்த அப்ப வடிவிலே நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்மிடம் இந்த அப்ப வடிவிலே உள்ளத்திலே வந்து கலக்கின்றார். அந்த ஆண்டவன் அந்த இயேசு நம்மை முழுமையாக ஆட்கொண்டு நம்மை முற்றிலும் மாற்றி நிறைவாழ்வை காண உதவ வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்மளை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இயேசு. அவருடைய பெயரால் எதை கேட்டாலும் விண்ணக தந்தை நமக்கு அருள்வதாக சொல்லியிருக்கின்றார். எனவே அவரிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். திருச்சபையை வழிநடத்தும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் அனைத்து மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் இறை பணியாளர்கள் திருச்சபைக்காக ஒளியம் புரியும் அனைத்து நபர்களுக்காகவும் மன்றாடவும். இறை வார்த்தையை தனதாக்கி கொண்டு இயேசுவை இவர்கள் பிரதிபலித்து இயேசுடைய வார்த்தையை சொல்லிலும் செயலிலும் இவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு நிறைவா, கொரோனா தொற்றினால் முடங்கி கிடக்கும் இந்த உலகத்தை உமது திருப்பாதத்திலே வைக்கின்றோம். மூன்றாவது அலை ஆரம்பித்து சில இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த சூழலிலிருந்து எங்களை விடுவித்து இந்த உலகை உமது திருக்கரத்தால் தொட்டு தூய்மையாக்கி அனைத்து மக்களும் நலன்புடன் வாழ அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே நீ மன்றாடுகின்றோம்.
உண்மை உங்களை விடுதலை செய்யும் என்று எங்களுக்கு பணித்த அன்பு இயேசுவே, இதோ உண்மையின் ஒளியான உண்மை நாங்கள் போதிக்கும் பொழுது எங்களுக்கு வருகின்ற இடர்களில் நீர் துணை நின்று உமது அன்பு ஒளியை, உமது மகத்துவ ஒளியை அனைத்து மக்களும் பெற செய்வதற்கு நாங்கள் அயராது உழைக்க ஆற்றல் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு நிறைவா, இந்த கொரோனா தொற்றினால் வேலை வாய்ப்புகளை இழந்து தேவையான பொருளாதாரம் இன்றி தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் தனி நபருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். முதல் ஆசியால் இவர்களை நிரப்பி முதல் அன்பில் இவர்கள் என்று நிலைத்திருக்க வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக ஜெபிப்போம். அன்பாய் ஆற்றலாய் அனைத்தும் கடந்தவராய், எங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கின்றவராய், எங்களை மீட்கின்ற தெய்வமாயிருக்கின்ற இறைவா, இதோ எங்கள் வேண்டுதல் சிலவற்றை உமது திருப்பாதத்திலே வைத்திருக்கின்றோம். நாங்கள் நலமுடன் வாழ உமது ஆசி நிறைவாக எங்களுக்கு தந்து நாங்கள் நீரே எங்கள் உயிருள்ள உணவு என்பதை ஏற்று உம்மை உண்டு நிலைத்து வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்தும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றிடும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவே, உங்களோடு இருப்பாராக. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் இப்புக்குரிய செயலும் பாஸ்கா மரணிகள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒளிமரபின அரச குருத்துவத்தில் கூட்டம் புனித மக்கள் இனத்தால் அவரது உரிமை சொத்தாக மக்கள் எங்கும் ஆட்சிமையை நாங்கள் இப்பொழுதும் அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அழைக்க திருவிழமான இவ்வாறு இருளில் இருந்தும் அது வியத்தக ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருவினார். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில்லாம போர் தலைமை தாங்குபவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து வாடி முடிவின்றி போற்றுவதாவது. ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களானவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறை பொருள் வேலக்காய் பிறந்தீரே மீண்டும் வருவீரேசுவாய் பிறந்தீரே மறித்து ஓயிட்டீரே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்களுடைய பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய ஆயர் பீட்டரவில் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் கேளும் நம்பிக்கிறன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் மறைசாட்சியர், புனித ஆந்திரேயா ஆந்தனி வேசல்மோரும், எங்களுடைய பாதுகாவலர் புனித தனிசுவாசநாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. ஆண்டவர் இயேசு தரும் உணவை ஒன்று இறை மக்களாக வாழ வர வேண்டி மன்றாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மது திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவினாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இறைவன் தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி தம்மையே நமக்கு கொடுத்தவர். அவருடைய ஆற்றல் தருகின்ற வாழ்வு தருகின்ற திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருந்தவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் என் ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்ய எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் வழியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியா
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று சான்று பகருங்கள் திருப்பணி நிறைவேறிற்று.